ஹாய் ஹலோ கைஸ் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஹாய் யூனிவர்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க இருக்கிறது ரொம்பவே சூப்பரான ஒரு பேக்கிங் வேலைவாய்ப்பு தாங்க. இந்த பேக்கிங் வேலைவாய்ப்பை பார்த்தீங்கன்னா உங்களோட வீட்டில் இருந்தபடியே மட்டும்தான் நீங்கள் வந்து செய்ய போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு ரொம்பவே ஈஸியானது தான், ஏன்னா இதில் நீங்கள் வந்து ரொம்ப சின்ன சின்ன பேக்கிங் மட்டும்தான் வந்து போட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு இதில் சேலரியும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக கொடுக்குறாங்க. நீங்கள் 1 மந்த்துக்கு ஒரு தடவை பார்த்தீங்கன்னா அதிகமான சேலரியை வந்து இந்த ஒரு வேலைவாய்ப்பு மூலமாக வந்து கண்டிப்பாக உங்களால் வந்து சம்பாதிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பில் நீங்கள் அதிகமாக வந்து படிச்சிருக்கணும், முன் அனுபவம்லாம் அதிகமாக இருக்கணும், அப்படிலாம் எதுவுமே வந்து கட்டாயம் கிடையாதுங்க. ஸோ ஒரு பேக்கிங் வேலைக்கு தேவையான தகுதிகள் மட்டும் உங்கள்கிட்ட இருந்தால் போதும், கண்டிப்பாக இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு வந்து ஷியோராக கிடைக்கும். இப்போ நம்ம இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸையும் தெளிவாக இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் ஃபுல்லாக வந்து பார்த்துக்கோங்க. டீட்டெயில்ஸ் எல்லாமே அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். ஆஃப்டர் தட் நீங்கள் இந்த ஜாப்ல ஜாயின் பண்ண விருப்பப்படுறீங்க அப்படின்னா எப்படி நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோட லாஸ்ட்டில் உங்களுக்கு நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன், அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உடனே ஹாய் யூனிவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே காய்ஸ், ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க இருக்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு வேலைவாய்ப்பு. அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே ஈஸியாக நீங்கள் வந்து பேக்கிங் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேஃப்டி பின் வகைகளை வந்து பேக்கிங் பண்ணி தரக்கூடிய வேலைவாய்ப்பை தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இதில் எப்படிலாம் நீங்கள் ஜாயின் பண்ணலாம், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருமானம் உங்களால் இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்தி சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே தெளிவாக நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த வேலைவாய்ப்பில் ஜாயின் பண்ண விருப்பப்படுறீங்க அப்படின்னா எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதையும் வீடியோ லாஸ்ட்டில் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா, இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா வந்து இந்த சேஃப்டி பின் வகைகள் வந்து ரொம்பவே ஈஸியாக உங்கள் எல்லாருக்குமே வந்து பேக் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட வீட்டில் இருந்தபடியே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஃப்ரீ டைமிங்கில் மட்டும்தான் இந்த ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுடைய அமௌண்ட்டை வந்து எர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா. ஸோ அதனால் உங்களுக்கு எந்த விதமான டவுட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த ஒர்க்கை வந்து ஃப்ரீயாகவே வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஜாபில் உங்களுக்கு எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் வந்து கிடையாது. ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப இதில் பெனிஃபிட்டான ஒரு விஷயம், ப்ளஸ் இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏன்னா ஒரு சில ஜாபில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சம் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டோ இல்லை ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்து கேட்பாங்க. பட் நிறைய விதமான ஜாபில் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறது கிடையாது. ஸோ இந்த ஜாப்லேயும் அதே மாதிரி தான், சேம் உங்களுக்கு எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த ஜாபில் வந்து ஜாயின் பண்ணோடனே உங்களுக்கு இவங்க மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. அண்ட் அதை நீங்கள் வந்து சரியான அளவுகளில் வந்து பேக்கெட் போட்டு அவங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இதில் வந்து எல்லா டீட்டெயில்ஸையுமே தெளிவாக பார்த்துட்டு அண்ட் எந்த டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஜாப் ஆஃபரை பொறுத்த வரைக்கும் வந்து யார் யார் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஸோ இந்த ஜாப்பில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து கல்வி தகுதி அப்படிங்கிறது வந்து அதிகமாக இருக்கணும் அப்படிலாம் அவசியம் கிடையாதுங்க. மினிமம் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன குவாலிஃபிகேஷனில் இருந்தாலும் சரி இந்த ஜாப்பில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு வேலைவாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா வந்து கரூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஸோ நீங்கள் வந்து கரூர் மாவட்டத்தை சேர்ந்த நபராக இருக்கீங்க, ஏதாவது பேக்கிங் வேலைவாய்ப்பு நல்லதாக கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த ஜாபுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ஜாப் உங்களுக்கு ரொம்பவே சிம்பிளான ஜாப் தான் சரிங்களா. ஸோ நீங்கள் ஒரு பேக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டிங்கன்னா அதில் வந்து 12 பின் இல்லை பார்த்தீங்கன்னா 20 பின் இல்லை 30 பின் இந்த மாதிரி நீங்கள் வந்து அளவுகள் வச்சு தான் வந்து பேக் பண்ணி தரப்போகிறீங்க. அது வந்து எப்படி நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு ட்ரைனிங் எல்லாமே ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க சரிங்களா. ஏன்னா ப்ராடக்ட் எல்லாத்தையுமே உங்கள் வீட்டுக்கே தான் கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ சேஃப்டி பின்னாக இருக்கட்டும், மண் பார்த்தீங்கன்னா அதுக்கான கவராக இருக்கட்டும், அதை நீங்கள் பேக் பண்ணுறதுக்கான ஸ்டாப்லர் இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி உங்கள் வீட்டுக்கே அவங்க கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. நீங்கள் 1 ரூபா கூட வந்து இதில் வந்து செலவு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்க. ஸோ ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ பேக்கிங் இதில் வந்து பண்ணுறீங்களோ அந்த வருமானத்தை நீங்கள் உடனே வந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட உங்களால் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நாளைக்கு 500 ரூபாயிலேருந்து 1000 ரூபாய்க்கு மேலேயே கூட சம்பாதிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த ஜாப் ரொம்ப ஈஸியான ஜாப் தான். ஸோ அதனால் நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து அதிகமான பேக்கிங் பண்ணுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை நீங்கள் இந்த வேலை வாய்ப்பில் வந்து ஒரு குரூப்பாக சேர்ந்து வேலை பார்க்க போகிறீங்க, ஸோ வீட்டில் வந்து ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 மெம்பர்ஸ் இருக்காங்க, இல்லை நாங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 மெம்பர்ஸ் வந்து ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ண போகிறோம், ஸோ டெய்லி எல்லாருக்குமே ஒரு 300 கிடைச்சா போதும் அப்படின்னு நினச்சா கூட தாராளமாக நீங்கள் பண்ணலாம். ஏன்னா ரொம்பவே ஈஸியாக நீங்கள் ஒரு 1 ஹவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 5 பேர் சேர்ந்து வேலை பார்க்கும்போது நிறைய பேக்கிங் போட முடியும், ப்ளஸ் அதுக்கேற்ற மாதிரியான ஏர்னிங்ஸும் உங்களுக்கு வந்து உடனே கிடைக்கும் சரிங்களா. ஸோ அதனாலேயே இந்த ஜாப் உங்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் வந்து இருக்கும். அண்ட் உங்களுக்கு இந்த ஜாப் வந்து வேணும் விருப்பம் இருந்துச்சு, ஸோ உங்களால் இதை
இதை வந்து பண்ண முடியும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இதை பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. மற்றபடி இந்த ஜாபில் வந்து நீங்கள் அதிகமாக எக்ஸ்பீரியன்ஸான பர்சனாக இருக்கணும் அப்படிலாம் அவசியம் கிடையாது. இப்போ தான் ஃப்ரெஷ்ஷராக உங்களுடைய வேலையை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. இதுக்கு முன்னாடி எந்த விதமான வேலை வாய்ப்புலையும் எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸே இல்லை, நான் வந்து ஃப்ரெஷ்ஷர் தான் அப்படின்னு நினைக்கிறவங்களும் ட்ரை பண்ணலாம். நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க, காலேஜில் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, அண்ட் பார்ட் டைமாக வந்து வெளியில் போயிட்டு ஒர்க் பண்ணுறதுக்கு பதிலாக ஸோ இதில் நான் வந்து ஒர்க் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கலாமுங்க. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல சேலரியோடு இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. பட் ஆனால் பேக்கிங் ஜாபை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இயர்னிங்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸடாக வந்து ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. ஸோ ஒரு நாளைக்கு இவ்வளோ வந்து சேலரி உங்களுக்கு ஃபிக்ஸட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு பேக் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு வந்து இயர்னிங்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். அப்ராக்சிமேட்டாக நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு இவ்வளோ பேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட் வச்சு நீங்கள் பண்ணும்போது ஈஸியாக உங்களுக்கு வந்து இயர்னிங்ஸ் கிடைக்கும், சரிங்களா? ஸோ இதுதான் இந்த ஜாப் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸு. அண்ட் எல்லாத்தையுமே கிளியராக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன். அண்ட் ஆல்சோ இந்த ஜாபுக்கு பார்த்தீங்கன்னா எந்த டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவங்க விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிவிட்டேன். அண்ட் ஃபைனலாக இந்த வீடியோ லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம ஜாபுக்கு அப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் கிளியராக இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அதையும் நீங்கள் வந்து பார்த்துட்டு அண்ட் ஒன்ஸ் இந்த ஜாபுக்கு இப்போ நம்ம வந்து எப்படி அப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே கைஸ், ஸோ இப்போ நம்ம இந்த ஜாப் பற்றினா ஃபுல் டீட்டெயில்ஸையும் தெளிவாக வந்து பார்த்தாச்சு. ஸோ கடைசியாக இந்த ஜாபுக்கு எப்படி நம்ம அப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் நான் உங்களுக்கு இந்த ஒரு லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த பேஜ்குள்ளே வந்து பேக்கிங் ஜாப் அப்ளை ஆன்லைனாக போட்டிருக்காங்க. இந்த ஜாப் உங்களுக்கு ஜெனியூனான பேக்கிங் ஜாப் தான். அண்ட் இவங்க உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே ஃப்ரீயாகவே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோமாக 100% வந்து ஃப்ரீயாக நீங்கள் வந்து இந்த வேலைவாய்ப்பை வந்து பண்ணலாம். ப்ளஸ் இந்த ஒரு ஜாப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டீமாகவும் சேர்ந்து ஒர்க் பண்ணலாம். ப்ளஸ் இந்த ஜாப் உங்களுக்கு ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிவாக இருக்கும், நீங்கள் அதிகமான அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கு அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸை நீங்கள் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நல்லா ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் டீட்டெயில்ஸை நீங்கள் ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இதில் ஃபர்ஸ்ட் உங்களோட ஃபுல் நேம் நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக உங்களோட ஏஜ் லிமிட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் என்ன ஜெண்டர், மேலா அல்லது ஃபீமேலா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட எஜுகேஷன், நீங்கள் குறைஞ்சபட்சம் 5th standard பாஸ் பண்ணியிருந்தா கூட இந்த ஜாபில் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ஆஃப்டர் தட் இந்த ஜாப் உங்களுக்கு பார்ட் டைமாக வேணுமா அல்லது ஃபுல் டைமாக வேணுமா அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரீ டைம் ஆஃப் ஜாப், ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ மணி நேரம் இதில் வேலை பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட மாவட்டத்தோட பெயர், அண்ட் ஃபைனலாக உங்கள் ஜிமெயில் ஐடி. ஸோ ஜிமெயில் ஐடி தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. ஏன்னா அதில் தான் நீங்கள் இந்த ஜாப்பில் வந்து செலக்ட் ஆனதுக்கப்புறம் காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு தடவை நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு ஃபைனலாக நீங்கள் சப்மிட் அப்படிங்கிற பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் யார் யாருக்கு இந்த வேலை வாய்ப்பில் வந்து ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, உங்களால் செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. வீடியோவில் எல்லா டீட்டெயில்ஸும் நான் சொல்லியிருக்கேன், அதை தெளிவாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிக்கோங்க, மற்றவங்களும் யூஸ் பண்ணிக்கட்டும். அண்ட் இதே மாதிரியான ஒரு சூப்பரான வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.